கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஜப ஜீவியமானது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஜபத்தை முன்னிறுத்தி நாம் செய்வதுண்டு. ஜபமானது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம். நாம் என்ன காரியங்களை வேண்டுதல் செய்கிறோமோ, நாம் என்ன காரியங்களை நம் தகப்பனிடத்தில் கேட்பது போல் அவரிடத்தில் கேட்பதுதான் ஜபம். ஜபமானது எப்படி இருக்க வேண்டும்? அவ்வேதத்தில் அநேக ஜபங்கள் உண்டு. ஒரு சில ஜபங்கள் ஒரு வரியில் இருக்கும், ஒரு சில ஜபங்கள் இரண்டு வசனத்தில் மாத்திரம் இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜபம் மிகவும் முக்கியமான ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தாலும் எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜபத்திற்கு பதில் உண்டு என்பது வேதம் நமக்கு பல்வேறு காரியங்கள் மூலமாக விளக்கி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இருந்தபோது, இந்த பூமியிலே 33.5 வருட காலம் உயிரோடு இருந்தபோதும், 3.5 வருட காலம் ஊழியம் செய்த போதும், என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பல காரியங்களை உவமைகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவன் எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு உணர்த்தி காட்டினார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5:13-20 ஜபத்தை குறித்து எப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்படிப்படி ஜபிக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் 13:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருந்தது என்றால் நாம் தேவனை நோக்கி ஜபம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது என்றால், கர்த்தாவே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலை எனக்கு தெரியவில்லை என்று எப்படி நாம் தகப்பனிடத்தில் சொல்வோமோ, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட எப்படி சொல்வோமோ, அதே போல தான் நம்மை படைத்த தேவனிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எல்லா காரியத்திலும் நாம் துன்பப்பட்டாலும் சரி, நாம் வியாதியாக இருந்தாலும் சரி, நாம் நெருக்கப்பட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி ஜபம் செய்ய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா விண்ணப்பத்தோடும் அவரிடத்தில் நாம் சோஸ்திரம் செலுத்தி ஜபம் செய்யும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவார். 5:17 சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் என்று. அவன் மழை பெய்யக்கூடாது என்று ஜபம் செய்தாலும் அந்த ஜபத்தில் ஒரு கருத்து இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றும் நாமும் செய்யக்கூடிய ஜபத்தில் கருத்தான காரியங்களை முன்னிறுத்தி நாம் ஜபம் செய்யும் போது மட்டும்தான் அந்த ஜபத்திற்கான பதில் வரும். மீண்டுமாக அவன் ஜபம் செய்தான், மழை பெய்தது என்று 18:18 சொல்கிறது. எப்பொழுது நாம் ஜபம் செய்கிறோமோ அப்பொழுது நாம் சரியான காரியங்களால் சரியான வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் நாமத்தை முன்னிறுத்தி நாம் எப்பொழுது ஜபம் செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த ஜபம் கேட்கப்படும். எப்பொழுதுமே நாம் ஜபம் செய்யும் போது அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் கேட்கும் போது நாம் கேட்கக்கூடிய காரியங்கள், நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள், நாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் அதில் இருக்கிறதா? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ, எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன், என் பிதா மகிமைப்படும்படியாக நான் செய்வேன் என்று சொன்னது போல அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் என்ன காரியங்களை கேட்கிறோமோ அந்த காரியங்களை மாத்திரம்தான் தேவன் நமக்கு பதில் தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஒரு ஜபத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை,
அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது ஜபத்தை குறித்து எப்படிப்பட்ட ஜபத்தை ஒரு மனிதன் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஜபத்தை செய்யக்கூடாது என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:5 அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நிச்சயமாக ஜபம் செய்யவே கூடாது. மற்றவங்க நம்ம பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜபம் செய்யவே கூடாது. திடீர்னு பாருங்கள், ஒருத்தங்க பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க, ரோட்டில் நின்று மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ச்சு வாசல்லையே முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுவாங்க. ஆலயத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும், இவங்க மட்டும் விறுவிறுன்னு போய் மற்றவங்க நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜபத்தை ஏற்பாங்க. அப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் அருவருக்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஜபம் தேவையே இல்லை. அதே போல நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் ஜபத்தில் செய்ய வேண்டும். எலியா வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஜபமாக இருந்தாலும் சரி, சிம்சோன் அந்த மதிலை பிடித்து இழுத்து கீழே நொறுக்கி போட்ட சம்பவமாக இருந்தாலும் சரி, அன்னால் அழுது புரண்டு தேவனிடத்தில் ஜபம் செய்த ஜபமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த விண்ணப்பம் எல்லாம் 1 வசனம் 2 வசனத்தில் தான் இருக்கும். மனாசே முச்செடிகளின் மத்தியில் இருந்து தன் தேவனை நோக்கி ஏறெடுத்து விண்ணப்பம் செய்த போதும் திரும்ப அவன் மறுபடியும் தன்னுடைய அரியாசனத்திற்கு ஏறினான். அவன் செய்த ஜபம் ரொம்ப சுருக்கமான ஜபம். தேவன் விரும்புகிற ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் என்றால், அஞ்ஞானிகளைப் போல வேதம் சொல்கிறது, அன்றியும் நீங்கள் ஜபம் செய்யும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை சொல்லி அளப்பாதிருங்கள். ஆண்டவரே நான் இதை செஞ்சேன், ஆண்டவரே நான் அப்படி இருந்தேன், ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் நம் பிதாவுக்கு ஒருபோதும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால், அவர் எப்பொழுதும் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கக்கூடிய தேவன், எப்போதும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன். என் பிள்ளை என்ன செய்கிறான், என்னுடைய மகள் என்ன செய்கிறான், என்னுடைய பிள்ளையானவன் எங்கே சென்று கொண்டிருக்கிறான், நம்முடைய கண் அவருடைய கண்மணியைப் போல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை, இந்த வேத பாரகரனை போல இல்லை, இந்த மாயக்காரனை போல இல்லை, நான் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ஒருபோதும் நாம் அளப்பக்கூடாது. நமக்கு என்ன காரியம் வேண்டுமோ அந்த காரியத்தை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஜபமானது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அஞ்ஞானிகளைப் போல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி 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 ஜபம் செய்தால் அந்த ஜபத்திற்கு பதில் வரவே வராது. தாவீது சொல்கிறான், என்னுடைய ஜபம் திரும்ப என் மடியிலே வந்தது. அவர் நம்முடைய ஜபம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு மேகத்தால் மூடி வைத்தீர் என்று. அப்படி ஆண்டவர் மூடி வச்சிடாதபடி நம்முடைய தேவை என்ன, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இவனுக்கு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் என்னதான் ஜபம் செய்தாலும், என்னதான் காரியங்களை அழுது புரண்டு ஜபித்தாலும், தேவனுடைய சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியம் நடக்கும். இப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஒருபோது மேறெடுக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஜபத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கிறார் என்றால், 9 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:9 நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. எப்படி நாம் ஜபம் பண்ணணும், எப்படிப்பட்ட முறைமையின்படி நாம் ஜபிக்க வேண்டும் என்றால், பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே, மேல்வானத்தில் இருக்கக்கூடிய என் தேவனே, எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பரம தகப்பனே, இந்த காரியத்தை நாம் எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். அதைத்தான் அந்த இளைய குமாரன் என்ன செஞ்சான், தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சான். பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன். பரலோக தேவனை முதன் முதலாக நான் முன்னிறுத்த வேண்டும். அதைத்தான் ஏசு கிறிஸ்துவானவரும் இந்த பூமியில் இருந்தபோது வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து தன்னுடைய கைகளை உயர்த்தி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தன் தகப்பனாகிய பிதாவை முன்னிறுத்தி, பரலோகத்தில் வீச்சிருக்கக்கூடிய தன் தேவனை முன்னிறுத்தி செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஏசு கிறிஸ்துவானவர் பல அற்புதங்களையும் பல ஆச்சரியங்களும் நிகழ்த்தி காட்டினார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்க ஜபம் பண்ணும்போது பரம தகப்பனை முதலாவது நான் முன்னிறுத்த வேணும். ஆண்டவரே நீங்க எனக்கு அப்படி செஞ்சீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சீங்க, இப்படி எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவர் செஞ்ச காரியங்கள் அவருக்கு தெரியும்.
நாம் பரலோக தேவனை எப்பொழுது நாம் முன்னிறுத்துகிறோமோ, அவருடைய நாமத்தை எப்பொழுது நாம் பரிசுத்தப்படுத்துகிறோமோ, எப்பொழுது அவருடைய நாமத்தை நாம் சொல்லி துதிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருப்பீராக. உம்முடைய நாமம் பரிசுத்தமாக இருப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். உம்முடைய ராஜ்யம் வந்தால் போதும். நீர் அரசாளக்கூடிய உம்முடைய நாமத்து நிமித்தம் கட்டுப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு இருந்தால் போதும். அதைத்தான் சொல்லி ஜபம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். முதலாவது காரியம், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்கள் நிமித்தமாக பரிசுத்தப்படுத்தும், எங்கள் உறவினர் நிமித்தமாக, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் நிமித்தமாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ, என்னென்ன காரியங்களுக்காக ஜபம் செய்கிறோமோ, அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில், சித்தத்திற்கு கீழ் வந்தால் மாத்திரம்தான் அந்த காரியத்திற்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், நாம் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் சரி, எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஜபத்திற்கு பதில் இருக்காது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கேட்கும்போது, அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் கேட்கும்போது, கர்த்தாவே, நான் ஜெபிக்கக்கூடிய ஜபமானது, நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த காரியமானது உம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டிருந்தால், உம்முடைய சித்தத்தின்படி இருந்தால், உமக்கு விருப்பம் இருந்தால் மாத்திரம் எனக்கு பதில் தாரும். உம்முடைய சித்தத்தின் கீழ் இருந்தால் மாத்திரம் எனக்கு இதற்கான ஆசீர்வாதத்தை தாரும். இல்லை என்று சொன்னால், நீர் உம்முடைய சித்தத்தின்படி இது நடக்க வேண்டாம் என்று நீர் நினைத்தால், இந்த காரியம் எனக்கு நடைபெற வேண்டாம் என்று நாம் ஜபம் செய்யும்போது, நிச்சயம் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். பரலோகத்தில் எப்படி அவருடைய சித்தம் நடைபெறுகிறதோ, அதே போல பூலோகத்திலும் நடக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாளை குறிப்பிடுகிறார்? இன்று அப்படின்னு அவர் சொல்றது பாருங்க, 11 வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏனென்று சொன்னால், அதினதின் நாளுக்குரிய பாடு அதினதுக்கு போதும். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் நம்ம கவலைப்படவே கூடாது. நாளைய தினம் தேவனுடைய கையில் நாம் கொடுத்தால் அவர் அந்த நாளை பார்த்து கொள்வார். ஆண்டவரே, நாளைக்கு நான் இந்த பிரச்சனை இருக்குது, நான் எப்படி சமாளிக்க போகிறேன், நாளைக்கு இந்த காரியம் எப்படி என்னவாக ஆகப் போகிறது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம திகைச்சோம் திணறணும் அப்படின்னா, ஆண்டவருடைய அற்புதம் ஒருபோதும் நடக்காது. அன்னைக்கு என்ன காரியம் நமக்கு வேண்டும், அன்னைக்கு அவருடைய சித்தம் எப்படி நடக்கிறது, அன்னைக்கு நமக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தாங்க, இன்னைக்கு நான் செல்லக்கூடிய காரியங்களில் என்னோடு நீங்கள் வாங்க, இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாக தாங்க அப்படின்னு நம்ம ஜபம் செய்யும்போது, நிச்சயம் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். 12 வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் மன்னிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய கடன்களை மன்னிப்பார், நம்முடைய துக்கங்களை மன்னித்து போடுவார். நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களா, மற்றவங்க நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுத்திட்டாங்களா, அவங்கள நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஏனென்று சொன்னால், அவர் நமக்குள் வாசமாக இருக்கக்கூடிய தேவன், அவர் நமக்குள் வாசமாக இருக்கக்கூடிய தேவன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியில் அவர் இருக்கும்போது, உனக்கு இவ்வளோ காரியத்தை நான் மன்னிச்சு விட்டேனப்பா, நீ எனக்கு அரசனுக்கு கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய எல்லா பணத்தையும் நீ செலுத்த வேண்டாம் என்று நான் உன்னை மன்னிச்சு விட்டது போல நீயும் அவனை மன்னிச்சு விட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு அவரை கேட்டார். அதே மாதிரி நமக்கு யாராவது ஒரு துன்பம் ஏற்படுத்தினாலோ, அல்லது கடனாளிகளாக இருந்தாலோ, அவங்கள நாம் எப்படி மன்னிக்கிறோமோ, அவங்கள நாம் மன்னிக்கிறதுனால தான் தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னிப்பார். இப்படிப்பட்ட ஜபத்தை தான் நாம் ஏறெடுக்கணும். நமக்கு ஆகாரம் வேணும், நமக்கு எந்த தீங்கும் தீமையும் இருக்கக்கூடாது, நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இதை தவிர இந்த வாழ்க்கையில் நம்ம வேறு எந்த காரியத்தையுமே எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படிப்பட்ட ஜபத்தை நீங்கள் ஏறெடுங்க,
உங்களுக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு முன்ன கொட்டியே உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி புலம்ப வேண்டாம். என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. அது அவருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். 13 வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தீமைகள் வரும், ஏகப்பட்ட துன்பங்கள் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது மனுஷர் மூலமாகவும் இருக்கலாம், தேவன் மூலமாகவும் இருக்கலாம். தேவன் நிமித்தம் அநேகர் அநேக விதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய சீஷர்கள் அநேக விதமான துன்பங்களை, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஒரு அவர் நிமித்தமாக பலர் பலவிதமான பாடுகளை பட்டார்கள். ஏகப்பட்ட உபத்திரவங்கள் வரும். எல்லா உபத்திரவத்திலும் தீமையிலிருந்து எங்களை என்ன செஞ்சுங்க, காப்பாற்றி கொடுங்க. இந்த காரியத்தை மாத்திரம் நாம் ஜபம் செய்யும்போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு அப்படி ஆயிட்டு, ஆண்டவரே எனக்கு கார் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் தாங்க, ஆண்டவரே எனக்கு சொத்து தாங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, இந்த விதமான நகை தாங்க, பணம் தாங்க, எதுவும் நம்ம கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் நித்திய நித்தியமாக நாம் நம் தேவனோடு சஞ்சரிக்க போகிற இடம் அந்த பரலோகம். பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவனை நம்ம முன்னிறுத்தணும். நமக்கு தேவையான ஆகாரம் நமக்கு வேணும். மற்றவங்க நம்மளை நம்ம மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல் தேவன் நம்ம மன்னிக்கணும். தீமையிலிருந்து நம்ம தீமையிலிருந்து விலகி நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த மாதிரி காரியத்தை நிமித்தம்தான் தேவன் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் வாயிலிருந்து வந்த கிருபையில் வார்த்தைகளில் ஒன்று இது. இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவரும் செஞ்சார். அவர் எதை கற்று கொடுத்தாரோ அதைத்தான் அவரும் செயல்படுத்தினார். எப்படி செயல்படுத்தினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17 முழுவதுமாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17 இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய பிதாவை நோக்கி செய்த ஜெபம் இதில் இருக்குது. அவர் சொன்ன காரியம் பாருங்கள், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது. முதலாவது தன்னுடைய தேவனை, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய தன் தேவனை நோக்கி பார்த்தார். அவருக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் அவர் மன்னித்தார். அவரை அடித்தவங்க, துன்பப்படுத்தினவங்க, அவர்களை கொட்டினவங்க, அவரை நிந்தனைக்குள்ளாக்குனவங்க எல்லாரையும் மன்னித்தார். தன்னை மறுதளித்தவனையும் மன்னித்தார். அவர் என்ன கற்று கொடுத்தாரோ அதே காரியத்தை தான் அவரும் செஞ்சார். தீமை நின்று நம்மளை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். அதே காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 வசனம், பிதாவை நோக்கி சொல்ல என்ன சொல்றாரு பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இது யாருக்காக செய்யப்பட்ட ஜபம் என்றால் சீஷருக்காகவும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது நம்மை விட்டு அவர் செல்லும் போது நாம் இந்த உலகத்தில் தனியாக இருப்போம். நாம் பலவிதமான துன்பங்களினாலும் பலவிதமான மோசங்களினாலும் நாம் சிக்கிக் கொள்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்நாள் வரைக்கும் அவர்களை பாதுகாத்தது போல இனியும் அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பிதாவினிடத்தில் ஏறெடுத்த ஜபம்தான் இந்த யோவான் சுவிசேஷம் 17 இருக்கு. அவர் சொல்றார பாருங்க, 15 வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, என்ன காரியத்தை அவர் நமக்கு செய்ய சொன்னாரோ அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் செஞ்சார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் போது தான் இதுதான் ஒரு முறையான ஜபம், இதுதான் ஒரு ஜப ஜீவியம், இதுதான் ஒரு ஜப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம், எந்த சூழ்நிலையிலும் பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய உன் தேவனை நோக்கிப்பார், உனக்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ அது எனக்கு கிடைக்கணும்னு ஜபம் பண்ணு. உன்னை மற்றவங்க எப்படி, நீ மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறியோ அதே போல் தேவன் உன்னை மன்னிக்கணும்னு நீ வேண்டிக்கோ. அவருடைய ராஜ்யமும் அவருடைய நாமமும் அவருடைய பரிசுத்தமும் எப்போதும் பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் இருக்கணும்னு நினச்சிக்கோ.
இப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து நாம் ஜெபம் செய்யும் போது தான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என கண்பான தேவ ஜனமே, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களோ, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அவருடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினால் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும் போது நாம் என்றென்றும் அழியாத நித்திய ஜீவன் நமக்கு தந்து தேவன் அவரோடு எப்போது நாம் உறவாட பரலோகத்தில் நமக்கு இடம் தருவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரையுமே துதிக்கிறோம். நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்பா, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு சொல்லி எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வகாமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினால் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அளப்பாமல் இனி என்ன காரியம் வேண்டுமோ, என்ன காரியத்தை குறித்து என் தேவனிடத்தில் நாம் ஜபம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்குள் இருக்கிறதோ, அந்த காரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் உம்முடைய நாமத்து நிமித்தம் நீர் நிறைவேற்றி கொடுக்க போகிற தெய்வகாமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய நாமத்து நிமித்தம் தீமை நின்று அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. இன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எப்படி ஜபிக்க வேண்டும் என்கின்ற முறைமையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அந்த முறைமையின்படி நாங்கள் ஜெபம் செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கப்படுவதாக, அவருடைய ஜெபங்களுக்கு நீர் ஒரு நல்ல பதிலை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் உம்முடைய பிள்ளைகள் போக நீர் கிருபை கொடுக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை காத்துக்கொள்ளும், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.